சிந்தனைக்கலம் நிகழ்ச்சிக்கு நேர்களை மீண்டும் வரவேற்கிறோம். ஐயநாதன் சார், இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய பாஜகவினுடைய வேட்பாளர், எதிர்கட்சிகளுடைய தரப்பில் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய பொது வேட்பாளர், எதிர்கட்சிகளுடைய இந்த மூவை எப்படி பாக்குறீங்க? எதிர்த்தரப்புல ஆள் நிறுத்தணுங்கிற அடிப்படையிலையா, இல்ல ஒரு ஜனநாயகத்திற்கான ஒரு போராட்டமா பாக்குறீங்களா? இல்ல, நிச்சயமா ஐயா அருணன் அவர்கள் சொல்லியதை போல, திரு எஸ் என் சின்ஹா அவர்கள் சொன்னதை போல, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சித்தாந்த அடிப்படையிலான ஒரு மோதல். ஆனால் சித்தாந்தம் அப்படின்றது ஏதோ கொள்கை வழிபட்ட சித்தாந்தம் அப்படின்றது இல்லை. அவர் சொன்னதை போல இன்றைக்கு ஜனநாயகத்திற்கும் ஜனநாயக இருப்பிற்குமான ஒரு அச்சுறுத்தலாக பாஜக அரசனுடைய செயல்பாடு இருக்கிறது. அது வடிகட்டிய ஃபாசிசம், எந்த எதிர்ப்புமே இருக்கக்கூடாது என்கின்ற அடிப்படையில் அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த எதிர்ப்புமே இருக்கக்கூடாது, அது மட்டுமல்ல அதனுடைய அடுத்தபடி மாநிலங்களே இருக்கக்கூடாது. அப்படியாப்பட்ட இடங்களில் அவங்க போகிறாங்க. அவங்க ஒரு பெரிய திட்டத்தோடு பிரதமர் மோடி அடிக்கடி சொல்கிறார், ஒரு புதிய இந்தியா, எ நியூ ஆர்டர் அப்படின்னு ஹிட்லர் உச்சரித்த அந்த வார்த்தைகள் எல்லாம் அவர் சொல்லும் பொழுது ஏனோ தெரியவில்லை, இந்த நாட்டினுடைய புத்திஜீவிகளும் ஊடகவியலாளர்களும் பத்திரிகையாளர்களும் அதை பற்றி என்னவென்று அவர்கள் வினவவே இல்லை. நான் பார்த்துருக்கிறேன், எவ்வளோ பத்திரிகையை பார்க்குறேன், இதெல்லாம் வந்துட்டு ஒரு கேள்வியாக, இதெல்லாம் ஏன் அவர் சொல்கிறாரு அப்படின்றத பற்றி அவங்க இதுவே இல்லை. இன்றைக்கி பாருங்கள், சிவசேனா கிட்ட போயிட்டாங்க. அவங்களுடைய ஒரே விதம் என்ன அப்படின்னம்னா, இந்த ஆட்சி இது பண்ணிட்டுருது. இப்போது அந்த எம்எல்ஏக்கள் எல்லாம் பிரசிடெண்ட்டுக்கு வந்துடுவாங்க, அந்த எலெக்ஷனில் ஓட்டு போடுவாங்க, அதற்கென்று ஒரு விலை 50 கோடி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்துட்டு வெளிப்படுத்தியிருக்கிறார், ஒரு சிவசேனா எம்எல்ஏ. இது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி ஆட்சி கலைப்பு, இன்னொரு பகுதி கர்நாடகாவில் சேர்ந்தது, ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய 19 பேரை வந்துட்டு ரிசைன் பண்ண வச்சுட்டு மைனாரிட்டியை மெஜாரிட்டி ஆக்கினேன், அது ஒரு இடம். இப்படி நீங்கள் ஒரு ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா, தோத்த ஒரே இடம் எங்கன்னா ராஜஸ்தான் மட்டும்தான். மற்றபடி பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் அவங்க தோத்தாங்க, 14% ஓட்டை இழந்தாங்க. இழந்ததுக்கு பிற்பாடு அவங்க ஒரு மாற்றத்தை கொண்டு வராங்க. அப்போது நீங்கள் ஒரு ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா, அப்போ மகாராஷ்டிராவில் பெரும்பான்மையை ஜெயிச்சது அவங்க தானே சார், ஆனால் அதுக்கு பிறகு ஆட்சி அமைத்தது விகாச அகாடி கூட்டணி ஆட்சி அமைக்கிறாங்க. இல்லை இல்லை, அது சிவசேனா பாஜக கூட்டணி தானே. ஆமாம், அப்போ சிவசேனாவுக்கு பங்கு இருக்குல்ல. அப்போ சிவசேனாவுக்கு தனக்கு கொடுத்த மேண்டேட்டின்படி அது நிர்ணயிக்கிறதுக்கு ஒப்புக்கிட்டாங்கல்ல, 2.5 வருஷம்னு சொல்லிட்டு தானே ஃபட்னாவிஸை அப்படியே 5 வருஷமும் இழுத்தாங்க. அப்போ அது தப்பு தானே? அப்போ இதுக்கு ஒரு ஆரம்பம் இருக்குன்னா கூட்டணிக்கு ஒரு ஆரம்பம் இருக்கு இல்லையா? அப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் முக்கியம் இல்லை. அதிகாரத்தை வைத்துக் கொள்வது அவ்வளவுதான், அதிகாரத்தை பயன்படுத்துவது. மற்றபடி இதில் சட்டம், அரசமைப்பு, அரசமைப்பினுடைய மாண்புகள் இதெல்லாம் எதுவுமே அவங்களுக்கு கிடையாது. எனவே இது சித்தாந்த ரீதியான மோதல் அப்படின்றது அந்த இடத்துல தான் புரிஞ்சுக்கணும். ஆனால் இந்த நாட்டில் என்ன அப்படின்னா, ஐயா கூட சொன்னார் எதிர்கட்சிகளினுடைய வாக்கு தான் 50.5%ன்னு. ஆனால் எந்தெந்த எதிர்கட்சிகள்லாம் இந்த ஃபைலிங் ஆஃப் நான் அந்த வேட்புமனு தாக்கல் செய்ய யஷ்வந்த் சின்ஹா அவர்களை தலைவர்கள் அழைத்து சென்ற போது அந்த நிகழ்வில் கலந்து கொள்ளாதவர்கள் யார் யாருன்னு பாருங்கள். பகுஜன் சமாஜ் பார்ட்டி, அவங்கள அழைக்கவே இல்லை. இது எதிர்கட்சியாக யாரும் கருதலை, ஏன்னா அது ஒரு ஆளுங்கட்சியினுடைய அங்கமாகவும் அப்படின்னு ஆகிப்போச்சு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, ஆல் இண்டியா மஜ்லிஸ் இ இத்தாஹுல் முஜாஹ், அதான் இந்த ஏஐஎம்ஐஎம் அந்த கட்சி, அவங்க வரல. ஜார்க்கண்ட் அவர் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு, 2 MPக்கள் இருக்கவருக்கு ஓஐசி சொல்றீங்க. ஆமா ஆமா, 2 MPக்கள் ஆதரவு சொல்றாரு. சரி, நல்லது. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா, பீப்புள்ஸ் டெமோக்ராட்டிக் பார்ட்டி பிடிபி, அவங்க காஷ்மீர் கட்சி, ஆம் ஆத்மி பார்ட்டி, ஏன் இவங்க வரல? சிரோன்மணி அகாலிதள் வரல. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிஜு ஜனதா தள் அண்ட் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், இவங்க ரெண்டு பேருமே பிஜேபி பக்கம் தான் நிற்கிறாங்க. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த சித்தாந்த புரிதல் ஒரு ஜனநாயகத்தை காப்பதற்காக அப்படின்றதையே வந்துட்டு புரிந்து கொள்ளாத ரெண்டு பெரிய மாநில கட்சிகள் தான் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸும் பிஜு ஜனதா தளும். இதை எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? அப்போது மற்ற கட்சிகள்லாம் வந்துடும்னு நான் எதிர்பார்க்குறேன், ஆம் ஆத்மி எல்லாம் வந்துட்டு. ஏன்னா இந்த மக்களினுடைய ஜனநாயக உணர்வை பிரதிபலிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இந்த நாடளவில் இருக்கக்கூடிய எல்லா எதிர்கட்சிகளுக்குமே உண்டு. ஏன்னா அவங்க செய்கிறது எல்லாம் ஒரு கபலீகர அரசியல். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா, எந்தெந்த மாநில கட்சிகள் எல்லாம் அவங்க எப்படி இயக்குறாங்க அப்படின்றதெல்லாம் இங்கே தமிழ்நாட்டில் கூட நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எப்படி உடைச்சாங்க, எப்படி உடச்சி தனித்தனியாக ஆக்கினாங்க, ஆக்கிட்டதுக்கப்புறம் இப்போ அவங்க விதைச்சது என்னது, அது எந்த அளவிற்கு அந்த கட்சியை நாசம் பண்ணிகிட்டு இருக்குது, அதை வச்சு இவங்க எந்த இடத்துல லாபம் பெற பார்க்குறாங்க, அரசியல் லாபம் பெற பார்க்குறாங்க, எல்லாமே நன்மை செய்தி வந்துருக்கு பார்க்கலாம். இப்போ மாநிலங்களை எப்படி எல்லாம் இந்த ஒன்றிய அரசு பாக்குதுங்கிற ஒரு கருத்தை நீங்க முன்னுச்சிங்க, அப்படியான ஒரு உணர்வு இருந்தது அப்படின்னா, 3 வேட்பாளர்கள் வந்து இவங்க முதல்ல பரிசீலனை பண்றாங்க, அவங்க 3 பேரும் நிராகரிக்கிறாங்க. ஏன் நிராகரிக்கிறாங்கிற ஒரு கேள்வி. 4வது வேட்பாளர் தான் யஷ்வந்த் சின்ஹா வரார். அப்ப யார் யாரெல்லாம் வந்து இன்னும் வரல மாநில கட்சிகள், ஆம் ஆத்மி உட்பட நீங்க சில கட்சிகளை சொல்றீங்க, அவங்களுக்கு அந்த உணர்வு இல்லையாங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? நிச்சயமா நிச்சயமா, நான் அதுதான் கேட்கிறேன். இப்போ இவங்களுக்கு அதான் நான் சொன்னேன், இந்த மக்களினுடைய உணர்வு, ஜனநாயக உணர்வுகளை, இந்த எதிர்ப்பை
பிரதிபலிக்க வேண்டிய கட்சிகள் ஏன் ஒதுங்கி நிற்கிறாங்க அப்படின்றது புரியலை. இப்போது இடதுசாரியிலிருந்து காங்கிரஸ் வரைக்கும் எல்லாரும் ஒரு அணியாக திரண்டு ஒருத்தர் நிறுத்துறாங்கன்றது அந்த எதிர்கட்சிகளுடைய அணி சேர்க்கை அப்படின்றது இந்த காலகட்டத்திற்கு எவ்வளவு அவசியமானது என்பதை அரசியல் நோக்கர்கள் அனைவருக்குமே தெரியும், சாதாரண மக்களுக்கு கூட தெரியும். ஐயா, இவர் திரு அருணன் ஐயா சொன்னது போல் முன்னாடி தான் அது வந்துட்டு ஹிந்துத்வா, பின்னாடி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பொருளாதார சுரண்டல். அதைத்தான் நீங்கள் கவனிக்கணும். இந்த நாட்டை இளைஞர்களை வந்துட்டு இராணுவத்திற்கு எடுக்கும் போது வந்துட்டு 4 வருஷத்துக்கு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்துட்டு என்ன விதமான கேலி குத்துது, அது பார்க்கறதுக்கு அப்படி தெரியுது. ஆனால் இவங்க செய்யக்கூடியது என்ன, பெரிய ஏதோ ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துட்டா மாதிரி ஒரு பெருசாக படம் போடுறாங்க, அவ்வளோதான். 10 லட்சம் பேருக்கு வேலை, 18 மாதத்தில் கொடுப்போம், எப்படியாப்பட்டதெல்லாம் பாருங்கள். நீங்கள் பொருளாதார சுரண்டல் அப்படின்றது எந்த அளவுக்கு போச்சு அப்படின்னம்னா, எல்லா இடத்துலையும் ஸ்கேம், எல்லா இடத்துலையும் ஊழல், எல்லா இடத்துலையும் எல்லா மட்டத்துலையும் நடக்குது. இன்றைக்கி இந்த இவ்வளோ இத்தனை பேரை வாங்கி வச்சுருக்கிறாங்களே, 40 பேர் எம்எல்ஏக்கள் சுயேட்சைகள் உட்பட 40-45 பேர் என்ன பணம் கொடுக்காத வாங்கி வச்சுருக்காங்களா? அவன் இத்தனை நாளுக்கு அவங்களுக்கு வந்துட்டு தெரியாத அந்த இந்துத்துவ ஐடியாலஜி திடீர்னு இன்றைக்கி தான் புரிஞ்சுதா? அப்போ என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா, எல்லாமே ஒரு அப்படியே ஒரு கருத்துருவாக்கம் செய்து மக்களிடையே ஒரு மோதலை ஏற்படுத்தி மக்களுக்காக என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் அவருடைய கருத்தை திசை திருப்பி அவங்கள வேறொரு இடத்த விவாதிக்க வச்சு வேறொரு அஃபினிட்டியோட அதன் மூலம் ஒரு வாக்கு வங்கியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியை தவிர பாஜக அரசும் பாஜக கட்சியும் மோடி அரசும் என்ன செய்து கொண்டிருக்கின்றன? இல்லை, நீங்கள் சொல்கிற கருத்து ஒரு பக்கம் இருக்கட்டும் சார், ஆனால் அவங்க முன்னிலைப்படுத்துறதுங்கிறது ஒரு பழங்குடியின வேட்பாளர் முன்னிலைப்படுத்துறாங்க, அப்போ நீங்கள் அவங்கள புறக்கணிக்கிறது ஆகாதா எதிர்க்கட்சி? அதே தான் நான் சொல்ல வரேன். யார் இந்த திரௌபதி மர்மு, இவங்க எந்த இடத்துக்கு சேர்ந்தவங்க? இதே இந்த பழங்குடியினரை ஜார்க்கண்ட் இருக்கக்கூடிய பழங்குடியினருடைய இடங்களை சோட்டா நாக்பூர் டெனன்சி ஆக்ட் அப்படின்ற ஒரு ஆக்ட், அங்கே யார் இருந்தது போன ஆண்டு வரைக்கும், போன ஆண்டுக்கு முன்பு வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சியில் இருந்துச்சு, ஜேஎம்எம் இல்லை. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, இந்த பழங்குடியினருடைய இடங்களை வந்துட்டு எந்த விதத்துலையும் வந்துட்டு வேறொருத்தர் வாங்கவோ எதுவோ பண்ணக்கூடாது, அப்படியே அதை வந்துட்டு ஒரு குத்தகைக்கு கொடுக்கணும்னா கூட அங்கே இருக்கக்கூடிய அதான் பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட் எக்ஸ்டெண்டட் டு தி ஸ்கெடியூல்டு ஏரியாஸ்னு சொல்லக்கூடிய பேசா, அதை வச்சு இதற்காக மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக போராட்டம் நடந்தது நாங்கள்லாம் போய் பேசியிருக்கிறோம் அதில். அப்போ என்ன அப்படின்னீங்கன்னா, அவங்களுடைய ஒப்புதலே இல்லாமல் வாடகைக்கு கூட குத்தகைக்கு கூட விட முடியாதுன்ற இடத்துல வந்துட்டு அதை விற்கலாம் வாங்கலாம்னு சொல்லி பெரிய கார்பரேட்ஸுகள்லாம் அங்கே இருக்கக்கூடிய வளத்துக்கு குறிவைக்க சுரங்கம் அமைப்பதற்கு வழி ஏற்படுத்தி கொடுத்ததை எதிர்த்து இந்த பழங்குடி மக்கள் ஜார்க்கண்டில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தி பல பல ஆயிரக்கணக்கானவர்களை சிறைப்படுத்தினார்கள். அவருடைய நியாயத்தை கேட்க போனவர் தான் ஸ்டான்சாமி, இந்த தமிழ்நாட்டினுடைய அரியலூரை மாவட்டத்தை சேர்ந்தவர் ஸ்டான்சாமி அவங்களுக்காக போனார். அப்போது திரௌபதி மர்மு எங்கே இருந்தாங்க சொல்லுங்க. அப்போது இதனால்தான் அந்த தொகுதிகளில் எல்லாம் தோற்று ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா காங்கிரஸ் ரஷ்ய ஜனதா விமர்சனம் வைக்கிறோம். ஆளுநர் அப்படிங்கிறவங்க மாநில அரசாங்கம் என்ன ஒரு கொள்கையை முன்னிலைப்படுத்துதோ அது ஒப்புதல் அளிக்கக்கூடியவங்க தான், ரப்பர் ஸ்டாம்ப் தான் சொல்கிறோம் இல்லை. அப்போ அவங்க என்ன பண்ணிட முடியும்? நான் என்ன கேட்குறேன் அப்படின்னம்னா, நீங்கள் ரப்பர் ஸ்டாம்ப், ஆனால் இந்த ரப்பர் ஸ்டாம்ப் வெளியில் என்னென்ன பேசுது இங்கே? அப்போ அந்த ரப்பர் ஸ்டாங்க அங்கே குரல் கொடுத்துருக்கணும் இல்லை. சரி, ஜனநாயகம் யாரையும் கட்டுப்படுத்தலை, நீங்கள் தான் கட்டுப்படுத்துறீங்க. இதே இந்த நாட்டில் தான் ரப்பர் ஸ்டாம்ப்னு சொல்லக்கூடிய விவிகிரி காலத்திலேருந்து பேசிகிட்டு இருக்கிறோம். அதான் ஐயா சொன்னார், காங்கிரஸ் கட்சியை தனியாக எதிர் வேட்பாளரை நிறுத்தி அவர் 5000 ஓட்டில் ஜெயிச்சார். பின்னாடி மறுபடியும் 77 ஜனதா ஆட்சி வந்துட்ட உடனே வந்துட்டார் சஞ்சீவரெட்டி, அது வேறு விடயம். ஆனால் ரப்பர் ஸ்டாம்ப்ன்றது அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. ஆனால் இதற்கு நடுவில் தானே ஆர்கே நாராயணன் ஒரு பிரசிடென்ட் இருந்தார், அவர் தானே சோனியா காந்தியை பார்த்து கேட்டார் வேர் இஸ் த நம்பர் அப்படின்னு கேட்டார். காங்கிரஸால் அமர்த்தப்பட்டவர், ஆனால் ஏன் அப்போ அந்த ஜனநாயக கடமையை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு எல்லோருக்கும் இருக்குது அப்படின்றது தான். இங்கே இருக்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா, ரப்பர் ஸ்டாம்பாக இருந்துட்டு போட்டோம், அது கட்சி எது அரசு எடுத்த முடிவுக்கு அவர் ரப்பர் ஸ்டாம்பாக இருக்கட்டும், யூ ஆர் ஒன்லி ஏ ஷார்ட் ஹேண்ட் அப்படின்னு தானே சொல்லி இந்திய உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு சொல்லிச்சு. அப்போ இங்கே இவர் பண்ணுறதுன்னா எதிர்வேலை, ஆனா சாதகமா பண்ணணும் அப்படின்னு பல விஷயங்களை செய்யலாம். நிச்சயமா சார். அப்போ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜனநாயகத்திற்கு இந்த பாரதிய ஜனதா கட்சியா அவர்கள் சார்ந்து அவர்கள் எதனுடைய நீட்சியாக இருக்கின்றார்களோ அந்த அமைப்புகளால், அதே நேரத்தில் இந்த கட்சியால் ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மதவாதம், இன்னொரு பக்கத்தில் பார்த்தா பொருளாதார சுரண்டல், இதை ரெண்டுத்தையும் தடுத்து நிறுத்த எல்லா எதிர்கட்சிகளும் ஒன்று சேர்வதற்கான ஒரு நல்வாய்ப்பை இந்த தேர்தல் அடித்திருக்கு. கலாநிதி வீராசாமி சார், உங்ககிட்ட தான் கேட்க விரும்புகிறேன். அதாவது பாஜக தரப்பில் இவங்க தான் எங்களுடைய வேட்பாளர்னு உடனே சொல்கிற போது எதிர்த்தரப்பில் மட்டும் கொஞ்சம் அப்படி இப்படி லேட் ஆகிறதுக்கான காரணம் என்ன? அது வெற்றி வாய்ப்பை பாதிப்பதற்கான ஒரு காரணியாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்க வேண்டியது இருக்கே. நான் நிறைவான பார்வையாகவும் எடுத்துக்கிறேன், ப்ளீஸ் சுருக்கமா. அதாவது பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரும் மிருக பலத்துடன் கூடிய ஒரு பெரும்பான்மையுடன்
இதுல நாடாளுமன்றத்தில் மக்களவையில் இருக்கிறார்கள். மாநிலங்களவையில் அவர்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு இது கிடையாது, ஒரு மெஜாரிட்டி இது இல்லை. இந்த மாதிரி இருக்கிறப்போ அவங்களுக்கு ஒரு கேண்டிடேட் செலக்ட் பண்றதுன்றது வந்து சிம்பிளா இருக்கும். ஆனா இங்க வந்து எதிர்கட்சிகள் என்று வரும்போது எல்லாம் காங்கிரஸ் உட்பட இல்லாமல் காங்கிரஸ் எல்லா அனைத்து கட்சிகளுக்கும் ஒரு அவர்களை வந்து ஒன்றாக சிந்தித்து ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்ப வந்து ஒரு ரெண்டு மூணு சாய்ஸஸ் அப்படின்றது பேசுவாங்க. இப்ப நீங்க அது பிஜேபிலயே கூட பாத்தீங்கன்னா ஒரு 3 or 4 சாய்ஸஸ் அப்படின்றத சொல்லி அதுக்கப்புறமா தான் வந்து மும்மு அப்படின்றவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கு முன்பு வந்து இவர் இருக்கலாமா இவர் இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3-4 பேரோட பேர் வந்து அடிபட்டது. அதே போல இங்க வந்து அதே மாதிரி ஒரு 2-3 பேர்கள் வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து இது செலக்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் இதுல வந்து இது தேர்தலை பாதிக்கும் அப்படின்றது நான் வந்து சொல்றேன் இல்லைங்களா. நீங்க ஒவ்வொரு ஜனாதிபதி தேர்தலையும் பாத்தீங்கன்னா ஒரு 60-70% வாங்கிதான் வந்து ஒரு ஜனாதிபதின்ற ஒரு வெற்றி பெறுவாங்க. ஆனா இந்த முறை வந்து ஒரு க்ளோஸ் கான்டெஸ்டா இருக்கும் அப்படின்றதுதான் என்னுடைய கணிப்பு. அண்ட் இது வந்து நம்ம நாடாளுமன்றத்தில் இருக்கும் அந்த பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற எம்கேஸ்டாலின் பேச்சுதான் கேட்டேன்னா முதல்ல இருந்தே அதான் சொல்லிட்டு இருக்கேன். 21st ஒரு ஒரு சர்ப்ரைஸா இருந்தாலும் நான் ஆச்சரியப்படுறேன். நாட்டினுடைய முதல் குடிமகன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டி இல்லாம எங்க ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய ஒரு வேட்பாளர் இவரு தான் அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் இமேஜின் பண்ண பார்க்க பார்த்தா நல்லாதான் இருக்கு. ஏன் அது அப்படி நடக்க மாட்டேங்குது? ரெண்டாவது, ஒருவேளை பாஜக மேல ஒரு பெரிய குறை, மக்கள் வந்து எல்லாரும் கவனம் செலுத்தணும், ஜனநாயகத்துக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படிங்கும் போது அந்த தேர்தலை புறக்கணிப்பதன் மூலமாக நம்ம அப்படியான ஒரு விஷயத்தை மக்கள் முன்னால கொண்டு போய் சேர்க்க முடியாதா அப்படின்னு ரெண்டு கேள்வி. ஒரு சுருக்கமா ஒரு முன்னேற்படுத்தல சார் பிளீஸ். முதல் குடிமகன் குடியரசு முதல் குடிமகன் எக்கோ அடிக்குது ரொம்ப சிரமம். நான் இங்க சொல்றேன் சார், நான் இங்க கரெக்ட் பண்ண சொல்றேன், நீங்க பேசலாம். சரியா பேசலாம். முதல் குடிமகனுக்கான தேர்தல் என வரும் பொழுது அங்கதான் போட்டி இருக்கணுங்கிறேன் நான். அது என்ன எல்லாமே கூடி பேசி கட்ட பஞ்சாயத்து மாதிரி பண்ணி ஒருத்தர் கொண்டு வர்றதா? இல்ல, அதுலதான் வந்து அன்றைய கள நிலைமை, அரசியல் நிலைமை, பொருளாதார நிலைமை, சமூக நிலைமை, பண்பாட்டு நிலைமை வெளிப்படணும். இப்ப பாருங்க, அதான் நான் யஷ்வந்த் சின்ஹாவுடைய அந்த வேண்டுகோளை சொன்னேன். இப்போ போட்டி இல்லாமல் இருந்திருந்தால் இந்த சித்தாந்த போர் என்பது களத்துக்கு வந்திருக்காது. ஆகவே போட்டி என்பது அவசியம் தான் ஜனநாயகம். ரெண்டாவது அம்சம் நீங்க கூட குறிப்பிட்டீங்க, பழங்குடி இனத்திலிருந்து ஒருவரை நிறுத்தி இருக்கும் பொழுது அது ஒரு பிளஸ் பாயிண்ட் இல்லையா பாஜகவுன்னு? அது தந்திரம். இதை நம்ம மக்களுக்கு எடுத்து சொல்ல நீங்க கவனிங்க, முஸ்லீம் மக்களை ஒடுக்குவாங்க. அதை மறைக்கிறதுக்கு என்ன செய்வாங்கன்னா முஸ்லீம்களிலிருந்து ஒருத்தரை குடியரசுத் தலைவராக்குவாங்க. தலித் மக்களை ஒடுக்குவாங்க. அதை மறைக்கிறதுக்கு என்ன செய்வாங்கன்னா தலித்துல இருந்து ஒருத்தரை குடியரசுத் தலைவராக்குவாங்க. இப்ப பழங்குடி மக்களை ஒடுக்குவாங்க. அதை மறைக்கிறதுக்காக இப்ப அதிலிருந்து ஒருவரை குடியரசுத் தலைவர் வேட்பாளர் ஆக்கி இருக்காங்க. இதானுங்க வரலாறு. ஆகவே இது மக்களுக்கு தெரியாதா? அப்படி இந்த அம்மா வந்து பழங்குடியின மக்களுக்காக என்ன பண்ணிட்டாங்க, நம்ம ஐயநாதன் சார் ரொம்ப நல்லா தெளிவா சொல்லிட்டார். ஆனா அதை விட ரொம்ப பளிச்சுன்னு மக்களுக்கு புரியுற ஒரு செய்தி வந்திருக்கு. இந்த அம்மா 2 எம்எல்ஏ இருந்தவங்களா, 1 மாநில அமைச்சரா இருந்தவங்களாம். ஆனா அவருடைய சொந்த கிராமத்துக்கு இன்னும் மின்சாரம் கொண்டு வரலையா? இது எந்த லட்சணத்துல பொது சேவை பண்ணிருக்காங்க இந்த அம்மான்னு பாருங்க. அவசர அவசரமா இப்பதான் சார் கொடுத்துருக்காங்க. குடியரசுத் தலைவர் பிறப்பால் தலித் தானே, ஆனா அவர் எதேன்னு எதிர்த்து பேசியிருக்காரா? எதிர்த்து பேசவனாமியா? சுதந்திரமா இது பற்றியாவது கருத்து சொன்னாரா? அதானே நாராயணன் உதாரணமா சொன்னாரு ஐயநாதன். ஆகவே இதெல்லாம் நம்ம மக்களுக்கு எடுத்து சொல்றோம். அதை விட ரொம்ப ஆபத்து இந்த சித்தாந்த பொருள். இப்ப என்ன நடந்துட்டு இருக்குமா, இப்ப கடைசியான விஷயம் வந்து இவங்க இந்துக்களுக்காக இந்துக்களுக்காக இருக்கிறதா சொல்றாங்க. ஆனா இவங்களுடைய பொருளாதார நடவடிக்கைகளின் காரணமாக இந்துக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா அவங்கதான் எண்ணிக்கையில் அதிகம், இந்தியாவில் 80% பேரு. இன்னைக்கு நிலவரம் என்ன தெரியுமா, அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு இன்னும் விழுந்து போச்சு. 79 நோக்கி போயிட்டு இருக்கு, 78.6 வந்துருச்சு. அப்ப இது எந்த அளவுக்கு பாதிப்பு?
அப்ப நான் ஒவ்வொன்னா சொல்லிட்டு போல பொதுத்துறை பூரா விக்கிறாங்க அப்ப இடஒதுக்கீடு. ஆக இப்படியாப்பட்ட மிக மோசமான ஒரு ஆட்சி, இந்த ஆட்சி நிறுத்துகிற வேட்பாளரை தோற்கடிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இன்னும் கூட பாத்தீங்கன்னா குஜராத்ல 1வது வகுப்புல இருந்து சமஸ்கிருதம் கட்டாய பாடமா வரப்போகுதுங்க. ஆனா தமிழ்நாட்டுல அண்ணா திராவிடம்னு பேர் வச்சுக்கிட்டு அதிமுக அந்த பாஜக வேட்பாளருக்கு போட்டி ஓட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க, ஓபிஎஸ் இபிஎஸ் அவ்வளவு சண்டை. ஆனா பாஜக நிறுத்தி இருக்கக்கூடிய ஜனாதிபதிக்கான வேட்பாளரை ஆதரிப்பதில் மட்டும் அவ்வளவு ஒற்றுமை. இது என்ன போட்டி உங்களுக்கு இடையில, என்ன பெரிய சண்டை? இதுல ஒரு சித்தாந்த சண்டையும் இல்லை. நான் சொன்னேன் பாஜக வேட்பாளருக்கும் எதிர்கட்சி வேட்பாளருக்கு இடையே ஒரு சித்தாந்த யுத்தம். ஆனா அதிமுகவுக்குள்ள நடப்பது வெறும் பதவி சண்டை என்பதுல இருந்து தெரியுதா இல்லையா? நிச்சயமா இதையும் நம்ம தமிழக மக்களுக்கு எடுத்து சொல்லணும். கண்டிப்பா நான் நிறைவான பார்வையா எடுத்துக்கிறேன். உங்களுடைய நிறைவான பார்வை சுருக்கமா. ஆமா இல்ல, ஒட்டுமொத்த நாடு எப்படிப்பட்ட வீழ்ச்சியை நோக்கி போய்கொண்டு இருக்கிறது என்பதைத்தான் இந்த நாட்டினுடைய இளைஞர்கள் பார்க்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமல்ல, எல்லோருமே நீங்க பார்க்கணும். பொருளாதாரத்தில் எப்படியாப்பட்ட ஒரு வீழ்ச்சியை சந்தித்து கொண்டிருக்கிறது அப்படின்றதையும் பார்க்கணும். அதே நேரத்தில் அந்த வீழ்ச்சியை மறைப்பதற்காக இவர்கள் எதை முன்னிறுத்துகிறார்கள்? இவங்க ஆன்மீகத்தை முன்னிறுத்தல, மதவாதத்தை வைக்கிறார்கள். ஏன்னா ஆன்மீகம் அப்படின்னா அது வந்துட்டு யூனிட்டி, அது எப்பொழுதுமே வந்துட்டு அது யூனிட்டியை பற்றி தான் பேசும். மனிதன் தன் நிலையை கடந்து சென்று தான் இறைவனை எட்ட முடியும்னு அப்படின்னு சொல்லும். பாஜக ஒருபோதும் அப்படி இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இந்துத்துவ சித்தாந்தத்தை தந்த அந்த வீர் சவார்கருடைய கொள்கை சாமி கும்பிட்றதே கிடையாது. அப்போது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணுன்ற நான் இப்போ இந்த வயதில் இளைஞர்கள் புரிந்து கொண்டால் மட்டும்தான் இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை மீட்க முடியும். இந்த நாட்டினுடைய ஒவ்வொரு எதிர்க்கட்சியும் தங்களுக்கான பங்கு இன்றைய சூழலில் தெளிவாக எடுத்துரைத்து ஏன் நாங்கள் யஸ்வந்த் சின்ஹாவை ஆதரிக்கின்றோம் என்று வெளிப்படுத்த வேண்டும். அப்படி இல்லைன்னா இந்த கட்சிகள் அது ஆம் ஆத்மியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி, எதிர்காலத்தில் இவங்க எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்த ஃபேசிஸ்டுகளுக்கு துணை போனவர்கள் என்று முத்திரை குத்தி இவர்களை வெளிப்படுத்த வேண்டும். நிச்சயமாக சார், இரண்டு சித்தாந்தங்களுக்கு இடையிலான போட்டி வெற்றி தோல்விங்கிறது அதற்கு பிறகு. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை சிறப்பு உறவினர்களுக்கும் நன்றி. எங்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.